இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வெப்பநிலை உயர்ந்து காணப்படுவதால் மக்காச்சோள விதைப்பை தற்போது விதைப்பதின் மூலம் அதிக மகசூல் பெற வாய்ப்புள்ளது. தற்பொழுது நிலவும் வானிலையால் கரும்பில் இளங்குருத்து புழு வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி வயலை நன்கு ஈரமாக வைத்துக் கொள்வதன் மூலம் இந்த தாக்குதலை குறைக்கலாம். மேலும் பயிர் மூடாக்கு செய்வதன் மூலமும் இந்த தாக்குதல் குறைவதோடு மட்டுமல்லாமல் நீர் தேவையையும் குறைக்கலாம். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் வெடித்துள்ள பருத்தியை அறுவடை செய்து சேமித்து வைக்கவும். தற்பொழுது நிலவும் வானிலையில் மிளகாயில் அடிச்சாம்பல் நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் தென்பட்டால் நனையும் கந்தகம் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். தற்போது நிலவும் வானிலையில் காய்கறி பயிர்களில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் தென்பட்டால் நனையும் கந்தகம் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் தீவனக்கம்பு. தீவன பயிர்களில் ஒன்றான தீவனக்கம்பு நல்ல வடிகால் வசதியுடைய நிலத்தில் ஆண்டு முழுவதும் பயிரிடலாம். தீவனக்கம்பு சாகுபடி செய்யப்படும் நிலத்தை 2 முறை உழுது 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்கள் அமைக்க வேண்டும். ஹெக்டருக்கு 10 கிலோ விதைகளை அளவாக எடுத்து 30 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் விதைக்க வேண்டும். ஹெக்டருக்கு 25 கிலோ தழைச்சத்து, 20 கிலோ மணிச்சத்து மற்றும் 12 கிலோ சாம்பல் சத்து உரங்களை அடியுரமாக இட வேண்டும். மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து 10 நாட்களுக்கு 1 முறை நீர்ப்பாசனம் செய்யலாம். விதைப்பு செய்து 40 முதல் 45 நாட்களில் தீவனக்கம்பு அறுவடை செய்யலாம். மேலும் அடுத்த அறுவடைகளை 40 நாட்கள் இடைவெளியில் மேற்கொள்ளலாம். 1 ஹெக்டரிலிருந்து சுமார் 30 டன் தீவனக்கம்பு மகசூல் பெறலாம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்.